அது இன்னைக்கு வந்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து இந்த அரசியல் கடத்தல் தேர்தல் கடத்தல் ஒரு முக்கிய பேசுபொருளாக மாறி இருக்கிறார் கேட்டீங்கன்னா நிச்சயமாக பேசுபொருளாக மாறி இருக்கிறார். அதுல எந்த மாற்று கருத்து. இன்னொன்று, இன்னைக்கு ஊழல் குறித்து நிறைய பேசப்படுகிறது. திமுக செய்த ஊழல், அதிமுக செய்த ஊழல் அப்படிங்கிற பேசப்படுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் கமல்ஹாசன் அவர்கள் சேர்த்துதான் நம்ம சொல்லணும். நான் ஜெகதீஸ்வரனோட கேள்வி வைக்கிறேன். ஜெகதீஸ்வரன், இனி எல்லாமே கமல்மயம் என்ற அளவிற்கு நிரந்தர தலைவராக கமல்ஹாசன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் பொதுக்குழுவில். ஏற்கனவே திமுக அதிமுக பொதுக்குழு நம்ம பார்த்துருக்குறோம். அதை விட இதில் என்ன மாற்று இருக்குது? ஏன்னா மாற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய கமல்ஹாசன், மாற்றத்தை நோக்கி இந்த பொதுக்குழு நடந்திருக்கா? நிச்சயமாங்க. நீங்க பேசுறது எனக்கு கொஞ்சம் விட்டு விட்டு தான் கேட்குது. நான் பதில் சொல்றேன். நீங்க வந்து மாற்றத்தை முன்வைக்கும் கமல்ஹாசன் குறித்து பேசுறீங்க. அதாவது இன்னைக்கு வந்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து இந்த அரசியல் களத்தில் தேர்தல் களத்தில் ஒரு முக்கிய பேசுபொருளாக மாறி இருக்கிறார்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக பேசுபொருளாக மாறி இருக்கிறார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்க வந்து அவர் கேம்பெயின் போனது, நிறைய மக்களை சந்திச்சாரு, அது வந்து ஒரு நடிகரை பார்க்கக்கூடிய கூட்டமாக இருக்கலாம், ஒரு அரசியல் தலைவரை பார்க்கக்கூடிய கூட்டமாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனா நிறைய பேர் கூடினாங்க. அவருக்கே ஒரு மிகப்பெரிய எழுச்சியை கொடுத்ததுன்னு பார்க்கிறேன். இன்னொன்று, இன்னைக்கு ஊழல் குறித்து நிறைய பேசப்படுகிறது. திமுக செய்த ஊழல், அதிமுக செய்த ஊழல் அப்படிங்கிற பேசப்படுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் கமல்ஹாசன் அவர்கள் சேர்த்துதான் நம்ம சொல்லணும். அவங்க சில பேர் சொல்லுவாங்க, அட்மினிஸ்ட்ரேட் செய்த ஊழல்லாம் வந்து என்னங்க அதெல்லாம் ஒரு அதிகாரி செய்யற ஊழலாம் எப்படி கணக்காகும்னு சொல்லி சொல்லுவாங்க. அதிகாரிகள் செய்யற, யார் ஆட்சியின் கீழ் அந்த அதிகாரிகள் செய்யறாங்கன்னு தானே இன்னைக்கு பிரச்சனை. இன்னைக்கு பல நேரங்கள்ல மக்கள் சொல்றது என்ன, அதிகாரிகள் தான் இந்த அமைச்சர்களுக்கு எப்படி ஊழல் சேர்த்து கத்துக் கொடுக்குறாங்க அப்படின்னா, இல்ல அமைச்சர்களும் ஊழல் சேர்ந்து ஊழல் வந்துட்டுங்க. அதற்கு முன்பு ஒரு கேள்வி கேட்டேன். திமுக அதிமுகவுடைய பொதுக்குழுக்கும் மக்கள் நீதி மய்யம் கட்சியுடைய பொதுக்குழுக்கும் ஏதாவது வித்தியாசம் பார்த்திருக்கீங்களா? திராவிட கட்சியுடைய பொதுக்குழுவோட இது மாற்றா பார்த்திருக்கீங்களான்னு கேள்வி கேட்கிறேன். அந்த விஷயம் அந்த வகையில பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தாங்க. உண்மையிலே வந்து கொஞ்சம் ஏமாற்றம் தான். முதல்ல வந்து அந்த பேனர் கலாச்சாரத்துல வந்து ஆரம்பிக்கணும். இப்ப சுபஸ்ரீ வந்து இறந்து போன பிறகு கமல்ஹாசன் அதை கண்டிச்சாருன்னு நினைக்கிற மாதிரி பேனர் வைக்காதீங்கன்ட்டு. நேற்று வந்து திருப்பூர்ல அதிமுக முதலமைச்சர் வேட்பாளரான எடப்பாடி பழனிசாமி போறாரு. பேனர்னா பேனர், அவ்வளவு பேனர், அதாவது கிட்டத்தட்ட சிக்னல் எல்லாம் மறைச்சு பேனர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் அதிகமாக பேனர் வைக்கிறாங்களோ அவ்வளவு சீட்டு கொடுப்போம்னு எடப்பாடி சொல்லியிருப்பாருன்னு தெரியல. அந்த அளவுக்கு மோசமாக ஒரு ஊரையே மறைத்து பேனர் வைத்தார்கள். அது முகம் சுளிக்க வைத்தது. மக்கள் நிறைய பேர் திருப்பூர்ல என்னங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கேட்டாங்க. இப்ப கமல்ஹாசன் இந்த விதத்துல குறைவான பேனர் வைக்கிறார், அவ்வளவுதான். நீங்க வந்து அந்த அளவுக்கு பேனர் வைக்கல, குறைவான பேனர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன மாற்றத்தை பத்தி பேசுறீங்க அப்படின்னு நம்ம எனக்கு உண்மையிலேயே ஒரு மிக வருத்தம் தான். நான் வந்து புதியவர்கள் நிறைய பேர் அந்த களத்துல வரணும்னு நினைக்கிறேன். நிறைய வந்து கமல்ஹாசன் போன்றவர்கள், ரஜினிகாந்த் போன்றவர்கள் எல்லாருக்குமே நிறைய பேர் வரணும், மக்கள் நிறைய அரசியல்மயப்படுத்தப்படணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு இருப்பவன். ஆனால் இந்த மாதிரி புதியவர்கள் வரும் பொழுது அவர்களும் நாங்கள் முன்னாடி என்ன செஞ்சுட்டு இருக்காங்களோ அதே பார்த்து நாங்களும் செய்யறோம், இல்ல நாங்க சின்ன அளவுல செய்யறோம் பெரிய அளவுல செய்யலாம் அப்படின்னு சொல்வது தவறு அப்படிங்கிற பாக்குறேன். இன்னொன்று, நீங்க இந்த பொதுக்கூட்டத்துல முதல்ல 5 பாயிண்ட்ஸ் பார்க்கும் பொழுது அது வந்து எல்லாமே வந்து எப்படி திராவிட கட்சிகள்லாம் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது அவரை புகழ்ந்து பேசுவார்களோ, இல்ல கலைஞர் இருக்கும்போது அவரை புகழ்ந்து பேசுவார்களோ, கிட்டத்தட்ட அதே மாதிரி புகழ்ச்சிகள் எழுதுறாங்க. 25 பாயிண்ட் முதல் 5 பாயிண்ட் புகழ்ச்சிக்கே தள்ளிட்டாங்க. முதல்ல வந்து அவருக்கு கடுமையான உடல் வலியோடையும் இல்ல கடுமையான ஒரு பிரச்சனையோடையும் அவர் வந்து பிரச்சாரம் செய்தார். அது யாருக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை நீங்க முதல் பாயிண்ட்ல போட்டு என்ன ப்ரூவ் பண்ண விரும்புறீங்க எனக்கு புரியல. ரெண்டாவது, தலைவரை வாழ்த்துவது, தலைவருடைய செயல்பாடுகளை புகழ்வது அது ஒரு முறைதானே. அது அதுல போய் என்ன தவறு இருக்கு? ஒரு கேள்வி. நம்ம வந்து ஒரு மாற்றம்னு சொல்லிட்டு வரோம். நான் சொல்றேன்ல, நான் மறுபடியும் சொல்றேன், அவர் வந்து பேசிய முக்கியமான விஷயங்கள் ஊழல் குறித்து முதல்ல சொல்லும் போது ஊழல் குறித்து பேசுகிறது. இப்ப பெண்களுக்கு வந்து ஒரு அடிப்படை ஊதியம் கொடுக்கணும்னு பேசுறது, அதெல்லாம் நான் நிறைய வரவேற்கிறேன். கிராம சபை குறித்து ஒரு முக்கியமான விழிப்புணர்வு ஏற்படுவதற்கான கமல்ஹாசனுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. கிராம சபை கூட்டங்கள் இன்னைக்கு திமுக நடத்துறாங்க, அதிமுக நடத்த மறுக்கிறாங்க, எல்லாத்திலும் முக்கிய பங்கு இருக்கு. ஆனால் நாம் அவங்க செய்யறதே மறுபடியும் செய்யறோம் அப்படின்னா மக்கள் வந்து நிச்சயமாக அது விமர்சிக்கதான் செய்வாங்க. அந்த விமர்சனத்தை எடுத்துக்கிட்டு அடுத்த தடவை நாங்க மாத்திக்கிறோம் சொல்றதா சரியாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அரவிந்த் கெஜ்ரிவாலை முன்னுதாரணமா எடுத்து கமல்ஹாசன் முன்வைக்கிறாரு. அதுபோல ஆட்சி இங்கேயும் அமையும்ன்றாரு. அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த அரசியல் கட்சி தொடங்குவதற்கு முன்பு அவர் பயணித்த பாதை, அவர் இந்த ஊழலை ஒழிப்பதற்காக அவர் நெடுநேரமாக அதில் சில இன்னல் துன்பங்களை அவர் பெற்றாரு, போராடினாரு, மக்களின் பக்கம் நின்றாரு. அதன் பிறகுதான் அந்த ஆட்சியை பிடித்தாரு. ஆனா கமல்ஹாசன் அந்த கருத்தை எடுத்துக்கொள்வது அது ஏற்புடையதா? இல்லங்க, நம்ம அப்படியே வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரியே ஒரு ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க சொல்ற மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து நிறைய ஊர் ஊராக போய் மக்களோட பிரச்சனை என்னன்னு பேசியிருக்காரு. இப்ப குத்தாம்பாக்கம் இளங்கோ அவர்கள்ட்ட எல்லாம் வந்து மணிக்கணக்கா உட்காந்து பேசியிருக்காரு. அவர் பல இடங்களுக்கு பல ஊர்களுக்கு போய் மக்களோட முக்கியமான பிரச்சனைகள் என்ன, அவர் வந்து ஒரு அதிகாரியாக இருந்தாலும் தொடர்ச்சியாக அந்த களத்தில் இருந்தார். அதனாலதான் அவர் சாதிக்க முடிந்தது, வெல்ல முடிந்தது, தொடர்ச்சியாக அந்த வெற்றியை தக்க வைக்க முடிந்தது. நீங்க அதே மாதிரி கமல்ஹாசன் ஒரு நடிகராக இருந்தார், ஒரு கலைஞராக இருந்தார். நம்ம உடனே நீங்க கலைஞராக இருக்கும்போது ஏன், ஒரு நடிகராக இருக்கும்போது ஏன் இதெல்லாம் செய்யலாம்னு சொல்லி கேட்க அவரே சொல்றாரு, நான் வந்து ஒரு பார்ட் டைம் பாலிட்டிஷியன், ஒரு இன்னும் சொல்ல போனா பார்ட் டைம் நடிகர்னு கூட சொல்றேன். அதெல்லாம் வந்து நான் விமர்சனமே வைக்க விரும்பல. அவர் வந்து எல்லாரும் எல்லா நேரத்திலும் அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. எந்த நேரத்தில் அரசியல் செய்யணுமோ அந்த நேரத்தில் நம்ம சரியா செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதெல்லாம் நல்ல விஷயம். சோ அதனால அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரியே இருக்கணும், இல்ல வேறொரு தலைவர் மாதிரி அப்படியே காப்பி கேட்டா இருக்கணுங்கிற அவசியமே இல்ல. ஆனால் நம்ம செய்ய என்ன செய்யணும்னு நினைச்சு வந்தோமோ அதை சரியாக செய்கிறோமா அப்படிங்கறத என்னுடைய பார்வையாக இருக்கிறது. இப்ப இதுலயே வந்து பேசும்பொழுது இப்ப கிராம சபை குறித்து பேசுகிறார், ஊழல் குறித்து பேசுகிறார், திராவிட கட்சிகள் வந்து நிறைய காசு கொடுக்குறேன்னு சொல்லி முயற்சி பண்றாங்க சொல்றாரு. அதெல்லாம் சொல்றதை விட முதல்ல வந்து நீங்க உங்களுக்கான நான் வந்து நிரந்தர தலைவருங்கிறது உண்மையிலே ஒரு விமர்சன பார்வையாகத்தான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா நம்ம இப்ப சொல்லும் பொழுது 50 வருட காலம் இருந்தவங்க முதல் கூட்டத்திலே அது தவிர்த்து இருக்கணும். இப்போ கமல்ஹாசனோட கண்ணில படாம இது வந்திருக்குமாங்கிறது பெரிய ஆச்சரியம் தான். இன்னும் சொல்ல போனா இப்போ பேனர் வச்சதை அவர் பார்த்து அந்த கமல்ஹாசனுக்கு தெரியும், தெரிஞ்சுதான் அதன் பிறகுதான் இதை அறிக்கை கொடுத்தோம். அதன் பிறகுதான் கமல்ஹாசன் வந்து இது போன்ற நிரந்தரம் எல்லாம் இல்லைன்ற கருத்து மறுப்பு தெரிவித்தாரு அப்படின்ற கருத்து தான் முன்வைக்கப்பட்டது. மறுப்பை நம்ம ஒண்ணு இல்லைங்க, இப்ப மீடியாவுக்கு ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த மறுப்பு தெரிவிக்க அந்த பாயிண்டே எடுத்திருக்கலாம். இப்ப பேனர் குறித்து அவர் சொல்லிருக்கலாம், பேனர் இவ்வளவு வைக்காதீங்க. அவர் பேனர் தெரியாம கூட வச்சிருக்கலாம். ஏன்னா கொஞ்சம் பேர் ஆர்வ கலர்ல வேற ஒரு கட்சியில இருந்து வந்தாங்கன்னா பேனர் கலாச்சாரம் தாங்க நம்மளை காப்பாத்தும், அது ரொம்ப முக்கியம் சொல்லி வச்சிருக்கலாம். ஆனால் இப்ப ஒண்ணு இல்ல, ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எம்ஜிஆர் விழாவிற்கு போனார். நிறைய பேனர், எக்கச்சக்க பேனர், முகம் சுளிக்கிற அளவுக்கு நாங்கெல்லாம் பார்த்தோம். அந்த விழாவில் ரஜினிகாந்த் சொன்னார், பேனர் வைத்து தவறு, அதை எடுங்கன்னு சொல்லி சொன்னார். இப்ப அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்களும் இல்ல பேனர் வச்சிருக்க கூடாது, இது தவறு, இது வந்து நம்மளே ஒரு தவறான முன்னுதாரணமா இருக்கக்கூடாது, இவ்வளவு பேனர் செய்துக்கு அவசியம் இல்ல, எந்த இடத்துல தேவையோ பர்மிஷன் வாங்கி ப்ராப்பரா பர்மிஷன் வாங்கி வைக்கிறது மட்டும் வைங்கன்னு சொல்லியிருந்தாருன்னா உண்மையில மக்கள் பரவாயில்ல, கொஞ்சம் கட்சியில இருக்க தொண்டர்கள் ஆர்வக்கோளராக இருக்காங்க, தலைவர் ரொம்ப சரியா இருக்காரு அப்படிங்கறத சரியாக இருந்திருக்கும். ஏன்னா நம்ம பல இடங்கள்ல வந்து இவர் ஒரு திராவிட கட்சிகளுக்கு மாற்று அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப அவங்க செய்யறதை நான் மறுபடியும் செய்வேன் அப்படின்னா இப்ப அடுத்த ஒரு கேள்வி இயல்பாக இல்லைன்னா அப்ப நீங்க பவருக்கு வந்தா இதே மாதிரி ஆயிடுறாங்க என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்துரும்ல. அப்ப நான் முதலில் இருந்தே அடிப்படையிலிருந்தே நான் ஒரு மாற்றாக இருக்கிறேன். நான் வந்து இந்த பொதுக்குழுல பேசுற விஷயங்கள் கூட மக்களுக்கு பயனுள்ள விஷயங்கள் மட்டும்தான் நான் பேசுறேன். ஜெகதீஷ், நான் வரேன். இந்த சூரப்பா விவகாரம் சரி, 7 பேர் விஷயம் சரி, மக்கள் நீதி மய்யம் கட்சியுடைய அந்த குற்றச்சாட்டு விமர்சனங்கள் எப்படி பாக்குறீங்க? அதற்கான விளக்கங்கள் அதிமுக சார்பாக சொல்லக்கூடிய விளக்கங்கள் ஏற்புடையதா? சூரப்பா பத்தி 2-3 விஷயங்க. ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, சூரப்பா வந்துதான் இந்த சிறப்பு அந்தஸ்து வாங்கணும்னு முயற்சி செய்தாருன்னு ஒண்ணு பண்றாங்க இல்லையா, அதுவே முதல்ல தவறு. சூரப்பா வருவதற்கு முன்னாடியே சிறப்பு அந்தஸ்துக்கான வேலைகளை இந்த அதிமுக அரசாங்கம் துவக்கிவிட்டது. அதனால புரிஞ்சுக்கோங்க, சூரப்பா வந்து அதை வந்து வேகப்படுத்தினார். அப்போ அதற்கு முன்னாடி அதிமுக அரசுக்கு 69% இடஒதுக்கீடு போகுங்கிற தெரியுமா தெரியாதா? இதை தயவு செய்து நீங்க வேணா பாருங்க. முன்னாடி அது அவர் இல்லைன்னு சொல்லி அதற்கு முன்னாடி வந்து அதனால அது அதிமுக அரசு நீங்க சூரப்பா விவகாரத்துல இந்த 65% இடஒதுக்கீடு போயிருந்துச்சுன்னா அதுக்கு முக்கிய காரணமாக அதிமுக அரசு தான் இருந்திருப்பாங்க. சூரப்பா என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, சூரப்பா நேர்மையாக இருக்க முயற்சி செய்தார். அவர் வந்து இது உயர்த்து கல்வித்துறை அமைச்சருக்கு ஓடிட்டு இருந்த கார் எல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டினாரு. அவங்க நேர்மையா இருக்க வேலை செய்ய முயற்சி செய்தார். நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் வேலை செய்யக்கூடாது. இந்த மாதிரி வைஸ் சான்சலர்ஸ் எல்லாம் பதவி போடுறதே அவங்க அடுத்தடுத்து ஊழல் செய்வாங்க, அடுத்தடுத்து கீழ்நிலை அதிகாரிகிட்ட இருந்து காசு வாங்குவாங்க, அது அரசாங்கத்திட்ட கொடுப்பாங்க, அமைச்சர்கிட்ட கொடுப்பாங்கிறதா. ஆனா அவர் மீறி அதெல்லாம் தடுக்கிறார், வேலை செய்யறார். இல்ல, கமல்ஹாசனுடைய குற்றச்சாட்டு, கமல்ஹாசனுடைய விளக்கம் நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஆமா, நான் ஏத்துக்கிறேன். நீங்க வந்து நீ கேட்டீங்க, அவர் வந்து எப்படி அவருக்கே தெரியும். அதாவது நாங்களும் எங்களை மாதிரி ஊழல் ஒழிப்பு அமைப்புகளும் ஒவ்வொரு விஷயத்திலையும் போய் நாங்க விசாரிக்கிறோம், நாங்களும் கேட்கிறோம் என்ன நடந்திருக்கு உள்ளன்னு பார்க்கும் பொழுது அவர் நேர்மையாக இருக்க சூரப்பா செய்த மிகப்பெரிய தவறு நேர்மையாக இருக்க முயற்சி. அவர் எல்லா வைஸ் சான்சலர்ஸ் மாதிரி பேசாம இருந்து தனக்கு எந்த வேலையும் தேவையில்லை, நம்ம பேசாம இருக்கலாம் அப்படின்ட்டு. இன்னொன்னு நிறைய ரிசர்ச்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் பேசும்பொழுது நிறைய ஹெல்ப் பண்ணாருங்க. நீங்க ரிசர்ச்ல வந்து எவ்வளவு மோசமா இருக்கு அண்ணாடிஸ்டிங்கிற தெரியும். இவ்வளவு விளக்கம் தரீங்க, இல்ல நீங்க விளக்கம் தரீங்க, ஒரு சான்றிதழ் தரீங்க. கமல்ஹாசன் அதுதான் கொடுத்தாரு. இங்க என்னன்னா, விசாரணை ஆணையம் தன்னுடைய பணியை செய்யும் போது முன்கூட்டியே சொன்னீங்கன்னு தான் கேள்வி முன்வைக்கப்படுது. இல்ல நீங்க என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியோட தேர்வுகள் எப்படி நடக்குதுன்னு இன்னைக்கு அவங்க பேராசிரியர்கள் சொல்லும் பொழுது காசு கொடுத்தா பாஸ் போடுவாங்க, அதை ஒழிக்கிறார் சூரப்பா. இன்னைக்கு எப்படி அண்ணா யூனிவர்சிட்டி, உலகத்தரம் வாய்ந்த அண்ணா யூனிவர்சிட்டி, உலக அளவில் பேசப்படுற அண்ணா யூனிவர்சிட்டியில காசு கொடுத்தா பாஸ் போடுவாங்கிற நிலைமையை ஒழிக்கிறாரு, தடுக்கிறாரு. அதெல்லாம் உங்களுக்கு கோவம் வருது. ஏன்னா அதுதான் சொல்றேன் இல்லையா, இங்க நேர்மையா இருக்கிற பிரச்சனை. நேர்மையா சகாயம் இருந்தாருன்னா அவர் பந்தாடப்படுவாரு, நேர்மையா சந்தோஷ் பாபு இருந்தாருன்னா அவர் விரட்டி அடிச்சிருவாங்க, நேர்மையா சூரப்பா இருக்காரு. அவர் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல பாஜக முத்திரை சேர்த்து பதிக்கிறது மூலியமாக இது ரொம்ப ஈஸியா நம்ம செல் பண்ணலாம்னு பாக்குறாங்க. ஆனா நீங்க அப்படி ஒரு 65% இடஒதுக்கீடு, இந்த ஸ்டேட்டஸ் ஆஃப் எமினன்ஸ் எல்லாம் போனுச்சுன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் அதிமுக அரசாங்கம் தான். இப்ப அடுத்த இந்த 70 விடுதலை குறித்து வந்தாரு. நீங்க 70 விடுதலை குறித்து பேசும்பொழுது திமுகவும் சரி அதிமுக சரி 2 பேருமே வந்து வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க. தமிழக மக்களும் பெரும்பான்மையினர்கள் வெளியே அவங்கள ஒரு மனிதாபிமான அடிப்படையில் வெளியே விடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இங்க சிக்கல் என்ன கேட்டீங்கன்னா அதில் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறார்கள். நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் கவர்னரை சந்திக்கிறார். கவர்னரை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே அவர் லெட்டர் அனுப்பிச்சிட்டாரு, என்னோட கையில அதிகாரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டார். அதை தெரிந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி போயிட்டு வந்து எதுவுமே செய்தியாளர்கிட்ட பேசல. ஒவ்வொரு முறையும் நடக்குது. நீட் தேர்வு குறித்தும் அதே மாதிரி நடந்தது. மினிஸ்டர்ஸ் போய் பார்த்து அப்பொழுதே விஷயம் சொல்லப்பட்டாலும் திரும்ப ஸ்டாலின் சொல்லிதான் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லும் போது நமக்கு விஷயம் தெரியுது. அப்ப ஒவ்வொரு முறையும் இவர்கள் எவ்வளவு தீர்க்கமாக இருக்கிறார்கள் மிகப்பெரிய கேள்வியாக பார்க்கிறேன். உண்மையிலே இளைஞர் விடுதலை வரணுமா? ரெண்டு பாயிண்ட். ஒண்ணு, நீங்க பரவல்ல வந்து எப்படி விடுறீங்களோ எல்லாரும் பரவல்ல விடுங்க, ஒரு தைரியமான முடிவெடுங்க. எல்லாம் பரவல்ல விட்டுட்டே தொடர்ச்சியாக நீங்க அதற்கான சட்டங்களை ஏற்றுங்க, அதுக்காக தொடர்ச்சியா விட்டுட்டே இருங்க. இன்னொன்னு, நீங்க பாஜகவோட நாங்க கூட்டணி முறிப்போம்னு சொல்லி சொல்லுங்க. நாங்க பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம், இளைஞர் விடுதலை எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு பிரஷர் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு திமுக அந்த பிரஷரை பண்ண முடியாது. அதிமுக அதை பிரஷர் பண்ற இடத்துல இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் செய்வார்களா என்று கேட்டால் நிச்சயமாக செய்ய போவதில்லை. அவர்களுக்கு தேர்தல் நேரத்தில் ஒரு அரசியலாக இது பயன்படுகிறதே தவிர அது பாஜக இப்ப ஆள்கின்ற பாஜகவிற்கும் சுத்தமா மனசுல. காங்கிரஸ் கூட சில நேரங்களில் சொல்றாங்க ராகுல் காந்தி மன்னிச்சிட்டாரு, பிரியங்கா காந்தி மன்னிச்சிட்டாங்க, சோனியா காந்தி மன்னிச்சிட்டாங்க. ஆனால் பாஜக அவர்களை விடக்கூடாது என்பதில் மிக தெள்ள தெளிவாக இருக்கிறார்கள். அப்ப இது வந்து சட்ட போராட்டம். உங்க நிறைவு விளையாண்டுட்டே தான் இருப்பாங்க. இந்த பால் அங்க தள்ளிட்டு இங்க தள்ளிட்டு விளையாண்டே தான் இருப்பாங்க. ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று நினைத்தால் அதிமுக இந்த முறை அதற்கான சாதனை தொடரலாம்.